இந்த வாரம் ஜஸ்டின் மோசஸ் வாரம். இந்த வாரம் ஜஸ்டின் மோஸ் அவர்களின் உறுத்தல்களை பிரித்து எடுத்து வறுத்து எடுக்கப் போகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பார்க்கறது மாத்திரம் இல்ல, அதை லைக் பண்ணுங்க. அந்த லைக் சுவிட்சை நீங்க கட்டாயம் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து அது ஒரு ஊழியமா செய்யுங்க. மற்றவங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களுக்கு எல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆராதிக்கிறதுல கவனம் செலுத்தணும், ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்தணும். என் நன்மை ஆசீர்வாதம் இல்லாம பேரப்படாதுன்னு கொஞ்சம் அது உணர்வு இருக்கணும். ஐயோ, ஒருவேளை கடவுளை தேடலன்னா என்னை தண்டிப்பாரு, நிறைய காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் தேடுங்க. உங்களுடைய பிசினஸ்ல இயேசுக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சு எப்படி கேவலமான செயலாம் செஞ்சு பெரிய ஆளாயிருக்காருன்னு எதனால வந்தது? ஆண்டவரை தேடலன்னு வந்ததா? உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியா இருப்பேன்னு சொல்லி பாருங்க. 2 மடங்கு இல்ல 100 மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது வந்து அவங்க புறப்பட்டு போக கூடாது, நீங்க போவீங்க, உங்களை தாங்கணும், நீங்க வந்து உணவனும் மேல்மேலும் அழுதுட்டு போனோம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. தொழில் பண்ண நஷ்டம், பிரயாசப்படுகிற நஷ்டம், எல்லாம் தோத்திரம் வேஸ்டாக போகுது, எல்லாம் நஷ்டப்பட்டு போகுது. அப்போ கூட உணரலை, நான் கையிட்டு செய்கிறவைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவராக என் தெய்வம். அவரோட தெய்வம் நல்லா பணத்தை கொடுக்குற தெய்வம். அந்த தெய்வம் யாருன்னு பாருங்க. உன் வியாபாரத்தில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், உன்னுடைய தொழில் காரியத்தில் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், உன்னுடைய வருமானத்தில் உனக்கு 2x ஆசீர்வாதம். இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தம். பார்த்தீங்களா, இவர் தான் அவரோட தெய்வம். வாக்கு தத்தமாக கொடுப்பாரு, ரெட்டிப்பு தான் அவருக்கு. 1 மடங்குனா ஆசீர்வதிச்சா பார்த்தாது, ரெட்டிப்பா இல்லை 100 மடங்கு, இதுதான் அவர் தெய்வம் கொடுப்பாரு. அந்த தெய்வத்துக்கு அவர் வேலை செய்கிறாரு. எப்படி எப்படின்னா வேலை செய்கிறாருன்னு பாருங்கள். இப்படி இருக்க என்னுடைய விளைச்சல் நிலங்களில் பலன் இல்லை, தொழிலில் நன்மை இல்லை, ஆசீர்வாத குறைவு வருது, நஷ்டப்படுகிறேன் நான், வருஷம் நஷ்டப்படுறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? ரைட்டு, எங்கே போட்டாலும் நஷ்டம் வருது, வேலை செய்கிற இடத்துல நஷ்டம் வருது, ஒரு வாழை நட்டம் நஷ்டம் வருது, தென்னையில் நஷ்டம் வருது, பிஸ்னஸில் நஷ்டம் வருது. அப்போ நான் என்ன செய்யணும்? முன்னால் இப்படி இல்லை, இப்போ புதுசாக நஷ்டம் வாழ்க்கையில் வருது. அப்போ நான் ஒன்று தெய்வ சமூகத்தில் போகணும், ஆராதிக்கிறதுல கவனம் செலுத்தணும், ஜெபிக்கிறதுல கவனம் செலுத்தணும். என் நன்மை ஆசீர்வாதம் இல்லாமல் பேரப்படாதுன்னு கொஞ்சம் அது உணர்வு இருக்கணும். ஆமாம், இவர் சொல்கிற மாதிரி ஐயோ எனக்கு பணம் எல்லாம் குறையுதே அப்படின்னு போய் ஆண்டவரை தேடுங்க. ஐயோ நான் ஆண்டவரை தேடலாம், எனக்கு காசு வராதே அப்படின்னு போய் ஆண்டவரை தேடுங்க. ஐயோ ஒருவேளை கடவுளை தேடலன்னா என்னை தண்டிப்பாரு, நிறைய காசு சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை தேடுங்க. இந்த ஆண்டவர் தான் அவரோட ஆண்டவர். இவரோட ஆண்டவர் வேதத்திலிருந்து எப்படி அழகாக எடுத்து சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகணுமா நான் என்ன செய்யணும்? உங்களுடைய பிஸ்னஸில் இயேசுக்கு முதலிடம் கொடுக்கணும். எப்பா இயேசுக்கு முதலிடமா? பிரியமானவர்களே, சத்திய தொலைக்காட்சி ஆண்டவரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் தமிழகத்தின் நடுநிலை செய்தி தொலைக்காட்சி. இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சேனல், அவர் தான் ஆரம்பித்தார். இது மனுஷனால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, கர்த்தர் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, இயேசு முதலிடமாக காமிச்சு எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி கேவலமான செயலாம் செஞ்சு பெரிய ஆளாயிருக்காருன்னு. இந்த மாதிரி சன்னிலியனை போட்டு வீடியோ எடுத்து அதில் காசு சம்பாதிக்கிறது, இல்லை தேவையில்லாத படத்துக்கு நான் வந்து ட்ரெய்லருக்கு ரிவ்யூ கொடுக்கறது, இதெல்லாம் போட்டுட்டு இந்த இயேசுவை வந்து கூட கூப்பிட்டுட்டு இவர் தான் ஆரம்பித்தார்னு சொல்லிட்டா போதும், அவர் ஆசீர்வதிச்சிருவார். இது பேர் தான் இயேசுவை முதலீட்டில் வச்சுக்கிறது. உபச்சாரமே பண்ணாலும் இயேசு தான் ஆரம்பித்தார்னு சொன்னால் போதும், இந்த இயேசு முதலீட்டில் வச்சிருவார். இந்த வேதத்தில் உள்ள இயேசு இல்லை, இதோ இந்த இயேசு பின்னாடிக்கிறார்ல, இந்த இயேசு ஒன்றும் இந்த இயேசு எப்படி எப்படின்னா உருட்டுறாருன்னு பாருங்கள் வசனத்தை. அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இயேசு சொன்னார் மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது எதன் மேல உடைய நோக்கம்? தேவன், அவருடைய ராஜ்யம். முதலாவது இயேசு, அவருடைய ராஜ்யம். ரெண்டாவது தான் என்னுடைய குடும்பம், உலக காரியம். முதல் இடம் இயேசுக்கு கொடுக்கணும். எல்லா இடத்திலுடைய பிசினஸ்ல, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்ன காரியமானாலும் முதல் இடம் இயேசுக்கு. பாத்தீங்களா, இந்த இயேசு எப்படி எப்படிலாம் உருட்டாருன்னு பாத்தீங்களா? அங்கே என்ன சொல்லியிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதுக்கு சொன்னார் அவர்? படித்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். ஆகையால் மத்தேயு 6:31, ஆகையால் எண்ணெய்த்தை உண்போம், எண்ணெய்த்தை குடிப்போம், எண்ணெய்த்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்னத்தை சாப்பிடுவோம், இன்னத்தை குடிப்போம், இன்னத்தை உடுப்போம்னு சொல்லி கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம்
அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்படி சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? பிஸ்னஸில் ஆசீர்வாதமா? பேசிக் நீட்ஸான சாப்பாடு, தண்ணி, உடுத்த ட்ரெஸ்ஸு, இது தான் கொடுப்பேன்னு சொன்னாராங்க. இவர் இதில் மட்டும் இப்படி இல்லை, இவருக்கு வந்து வியாபார மீட்டிங் நடத்திட்டாங்கன்னா விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இருந்ததுன்னா இவர் எப்படி படிப்பார்னா விசுவாசத்தினாலே பிஸ்னஸ்மேன் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு வசனத்தை மாற்றிப்பார். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா பிஸ்னஸை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். இப்படி பிஸ்னஸ்மேன் வந்துட்டா போதும், பிஸ்னஸ்மேன் கூட சேர்த்துப்பார். இப்படி தான் வந்து இந்த இயேசு வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த இயேசுவை பார்த்து பின்பற்ற அவரோட சீசன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். அப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறதை விரும்புகிற தெய்வம், அப்போது ஆசீர்வாதமாக இருக்கிறத விரும்புகிற தெய்வம் எந்த தெய்வம் தெரியும்ல? இவரோட தெய்வம், இந்த தெய்வம் தான். இப்படி ஒரு நிலைக்கு ஒருவனை தள்ளுகிறார் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ளணும், நான் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேன், ஜபத்தை விட்டு தூரமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருக்கிறேன், ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை விட்டு தூரமாக இருக்கிறேன். இதே நிலை செல்லுமானால் என்னுடைய வாழ்க்கையில் நான் சம்பாதித்தவைகளை கூட இழக்க நேரிடும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எப்பா இவரோட சிஷ்யனே, நான் உன்னை கேட்குறேன், பைபிளில் யோபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பலவிதமான துன்பங்கள்லாம் வந்தது, எதனால் வந்தது? ஆண்டவரை தேரலன்னு வந்ததா, இல்லை ஆண்டவர்கிட்ட போகலன்னு வந்ததா? அவரை பற்றி ஆண்டவரே சன்மார்க்கன்னு சொல்லி அவரே சாட்சி கொடுப்பாருப்பா. அவன் வந்து தவறுனதுனால அப்படியெல்லாம் நடந்ததா? பவுல் அவர் வந்து அநேக தரம் வந்து பசியிலையும் பட்டினியிலையும் துன்பத்தை அனுபவித்தார், அவர் வந்து ஆண்டவர் தேரல அதனால நடந்ததா? ஏன் நீ ஏன் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருப்ப, நான் ஆரம்பத்தில் இப்படி தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, நீ வந்து ஆண்டவரை தேறாததுனால கஷ்டப்பட்ட, இப்போ அதிகமாக தேறதுனால நல்லா சொகுசாக வாழ்றியா? எப்பா நீ வேற, இவர் கம்முக்கூட்டில் செருப்பு வச்சுக்கிட்டு தெருத்தருவா நடந்து போய் வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணார்ல, அப்போல்லாம் இவருடைய ஆண்டவர் இவர் ஆசீர்வதிக்கலை, ஏன்னா இவர் ஆண்டவரை தேடலை. புரியுதா? அப்போ வேறு ஏதோ ஒரு ஆண்டவரை தேடிக்கிற போல, இப்போ தான் கரெக்டான ஆண்டவர் இவரை தேடிடுகிற, இவரே பின்பற்று. நீ வேற, ஆனவங்களும் செருப்பு எடுத்து கம்முக்கூட்டில் வச்சுப்பாரு, பைபிள் எடுத்து கம்முக்கூட்டில் வச்சுப்பாரு, கம்முக்கூட்டில் அவனுக்கு அவ்வளோ ஆசையாடா. கர்த்தர் தரிசனமாகி சாலமோன்கிட்ட, சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி ராத்திரி இயேசு உங்களுக்கு தரிசனமாகி, மகனே மகளே பிஸ்னஸ் மீட்டிங்லாம் வந்து ஜோ பண்ணிட்டு வந்தியே, உனக்கு என்ன வேணும் நீ கேளு, நான் தரேன்னு சொன்னால் என்ன கேட்பீங்க? ஆண்டவரே, ரொம்ப நாளாக ஒரு சொந்த இடத்துக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடத்த வாங்கித்தாங்க, ஒரு வேன் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறேன், பிஸ்னஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வேன் வாங்கித்தாங்க, எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னு நினைக்கிற ஒன்றும் நடக்க மாட்டேங்க, வீட்டை கட்டி கொடுங்க, நிறைய தேவை இருக்குல்ல நிறைய சொல்லுவோம். ஏஸ் ஆண்டவர் வந்து தரிசனமாகிட்ட பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவோம், எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும். இதை தானப்பா நீ கேட்க சொல்கிற பிஸ்னஸ் மீட்டிங்கில், அதை தருவார் இதை தருவார் கேட்டால் மட்டும் பத்தாது, போராடி பெற்றுக்கொள்ளணும் சொல்லி அவ்வளோ போராட்டமாக பேசினா பின்ன என்ன கேட்பாங்க? இது வேணும் தான் கேட்பாங்க, அதை தானே கேட்பாங்க, நீ மட்டும் என்ன கேட்ப, அதானே கேட்ப. சரி உருட்டு. சாலமோன்கிட்ட ஆண்டவர் வந்து கேட்குறார், நீ விரும்புகிறதை கேள். எவ்வளோ பெரிய சந்தோஷம், வல்லமுள்ள தேவன். சாலமோன் உடனே ஆண்டவரை பார்த்து, இந்த பக்கத்து நாடெல்லாம் நான் பிடிச்சிட்டேன்னா எல்லாம் விஸ்தாரமாகிறோம், நம்முடைய ராஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எதிரிகளாக என்னை கண்டு பயப்படுவாங்க, எனக்கு பேர் புகழ் வேணும், எல்லாரும் என்னை கண்டு பயப்படணும் கேட்டிருந்த ஆண்டவர் தந்திருப்பார். ஆனால் சாலமோன் அதை கேட்கல, எனக்கு நிறைய வெள்ளியும் பொண்ணு வேணும், செல்வம் வந்துட்டா அந்த பண்ணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஆண்டவரே, நல்லா எனக்கு ஆசீர்வாதிங்க, பொண்ணு வெள்ளியும் தாங்க ஆண்டவர் தந்திருப்பார். அது கேட்கல, பேர் புகழை கேட்கல, சொத்தை கேட்கல, வெள்ளி பொண்ணை கேட்கல. அவர் என்ன கேட்குறாரு, ஆண்டவரே நீர் இந்த தேசத்துக்கு என்ன ராஜாவாக வச்சுருக்கிறீங்க, இவங்கெல்லாம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனத்தை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும். இவ்வளோ அருமையான ஜபம் பாருங்கள், அந்த ஜபத்தை கேட்டோன்னு ஆண்டவர் சந்தோஷப்பட்டாராம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜபம். அந்த ஜபத்தில் சுயநலம் இல்லை, தேவனை முன்னிறுத்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் வேண்டும், நீர் கொடுத்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்ற எனக்கு ஞானம் வேண்டும், அதில் சுயநலம் இல்லை. கர்த்தரை முன்வைக்கிறார், உம்முடைய ஜனம் உம்முடைய வேலை, நீர் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும், சுயநலமில்லாத ஜெபம், ஆண்டவரை முன்வைக்கிற ஒரு ஜெபம். அதனால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டார், சாலமோனே நீ சுயநலமாய் கேட்காதபடி எனக்கு பிரியமான ஜெபத்தை நீ பண்ணினாய், அதனால் உனக்கு 2 மடங்கு ஆசை, ஞானத்தையும் உனக்கு தருகிறேன், உனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தருகிறேன், 2 மடங்கு ஆசீர்வாதம், டபுள் போர்ஷன் ஆஃப் தி பிளெஸிங். பார்த்தீங்களா இவர் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா,
சாலமன் வந்து ஞானத்தை கேட்டதுனால ரெட்டிப்பான நன்மை கொடுத்துட்டாரு. அதனால் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை வேணும், அதனால நீங்கள் போய் ஞானத்தை கேளுங்க. அவர் வந்து ஞானத்தை கேட்டோன்னே கொடுத்துட்டாருல்ல, இப்போ நீங்கள் இதெல்லாம் வேணும்னா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை அதை கொடுத்துருவார். இதுதான் சொல்ல வரீங்க, இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் கேட்குறார், ஆண்டவர் என் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, ரெண்டு மடங்கு ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கேட்குறார், நான் ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஓய், நான் ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கணும்? உன் வியாபாரத்தை நான் ஏன் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கணும்? என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை ஆண்டவரே, இங்கே ஒரு நிலம் வருது விலைக்கு, நீங்கள் ஆசீர்வதிச்சு அதையும் வாங்கிடுவேன்ல. இங்கே ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இன்னொரு பிளாட் வருது விலைக்கு, அதையும் வாங்கித்தான் நல்லது இல்லை ஆண்டவரே. அதில் சுயநலம் இருக்கிறது. நீங்கள் என்ன கேட்குறீங்க ஆண்டவடத்தில்? ஆண்டவர் கேட்குறா, நான் ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கணும்? நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க? நான் மிஷினரிகள் அனுப்புவேன், ஆலயம் இல்லாத கிராமத்தில் ஆலயம் கட்டுவேன், சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்வேன், சுவிசேஷத்தை அறிவிக்க டிவி ஊழியத்தின் மூலமாகலாம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உதவி செய்வேன், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியாக இருப்பேன்னு சொல்லி பாருங்க. ரெண்டு மடங்கு இல்லை, நூறு மடங்கு கத்திர ஆசீர்வதிப்பா. நூறு மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா இப்போ இவர் சொன்னார்ல, அதெல்லாம் கேளுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் வந்து மிஷினரியை தாங்குவேன் அப்படின்றதெல்லாம் ஆசீர்வதிக்கணுமா? இப்படி இப்படி தான் பைபிளில் இருந்தவங்களாம் ஆசீர்வதித்து எல்லாம் புறப்பட்டு போனாங்களா? இல்லை ஆண்டவர் வந்து போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிட்டு போனாரா? நீங்கள் புறப்பட்டு போய் எல்லோரையும் பிஸ்னஸ்மேன் ஆக்கி அவங்க மூலிமா நீங்கள் போயிட்டு சுவிசேஷம் சொல்ல போங்கன்னு, இதான் உங்களோட சுவிசேஷமா? இல்லை புறப்பட்டு சகல ஜாதிக்கும் போய் சுவிசேஷம் சொல்ல சொன்னாரா? அதாவது வந்து அவங்க புறப்பட்டு போகக்கூடாது, நீங்கள் போவீங்க, உங்களை தாங்கணும், நீங்கள் வந்து உணவுனும் மேன்மேலும் அழுதுன்னு போகணும். எப்பா நீ வேற, அவர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பிளாக, இதோ அந்த ஆண்டவருக்கு கொடுங்க, அந்த ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்க, உங்களை அந்த ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறார். புரியுதா இல்லையா? நடுவில் டிவின்னு ஒரு வார்த்தை வந்தது பார்த்தியா இல்லையா? சுவிசேஷம் பரம்பி போகணும் டிவி மூலமாக அப்படின்னு வந்தது பார்த்தியா இல்லையா? ஆமாம், அந்த டிவியை கண்டிப்பாக வந்து ஆசீர்வதி. எந்த டிவி? சத்தியன் டிவி. அதுக்கு ஆண்டவர் யார்? இவர் தான். அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணு. இப்போ இதில் என்ன நடக்கும், 30,000 பேர் கேட்குறான்னா ஒரு 3,000 பேர் பொருத்தனை பண்ணுவான், 300 பேருக்கு ஆப்வியஸாக பிஸ்னஸில். 3,000 பேர் சொல்கிறேன், 30,000 பேர் பொருத்தனை பண்ணுவாங்க. சரி, 300 பேர் அதில் சக்ஸஸ் ஆவாங்க, இல்லை 3,000 பேர் சக்ஸஸ் ஆவாங்க. இந்த ஆண்டவர் நல்ல ஜாலியாக சொகுசாக வாழ்வார். ஆமாம், இந்த ஆண்டவர் ஒன்றும் நிறைய டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் போட்டு மக்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த ஆண்டவரை பின்பற்றணுமா இல்லை இந்த வேதத்தில் உள்ள ஆண்டவரை பின்பற்றணுமான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிங்க.